ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து விண்டோஸ் 10 ஓஎஸை உங்கள் பிசி இல்லைனா லேப்டாப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, ஸோ அந்த விண்டோஸ் 10 ஓஎஸில் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கீங்கன்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ உங்களோட பாஸ்வேர்டை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட விண்டோஸில் ஹோம் பேஜ் வந்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்டு பேஜ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா, இதில் இடது பக்கமாக கீழே கார்னரில் விண்டோஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த விண்டோஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மெனுவார் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே இருந்து மேலே. ஸோ அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அக்கௌண்ட்ஸுங்கிற அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இடது பக்கமாக கொடுத்துருப்பாங்க சைன்இன் ஆப்ஷன்னா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து கீழே சேஞ்சுங்கிற ஆப்ஷன் வரும், உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த சேஞ்சுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்கும், அதாவது இப்போ ரீசெண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க பாஸ்வேர்டை வந்து கேட்கும். அதில் ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் காமிக்கும், கீழே அந்த நெக்ஸ்ட்டு கொடுத்துவாங்க. அந்த நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி நியூ பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுற பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண வேண்டிய பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் பாஸ்வேர்டை கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு ஹிண்டையும் கூட கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துவாங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆயிடும், இவ்வளோதான் மேட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ரீஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹோம் பேஜுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ இவ்வளோதான் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஓஎஸ் போட்டிருக்க பிசியாக இருந்தாலும் லேப்டாப்பாக இருந்தாலும் சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.